உங்கள் அனைவருக்கும் பொதிகை பிரியா கிச்சனின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கும் எப்பவும் போல் நம்ம வாசல்லாம் தெளிச்சுட்டு கோலம் போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த மாக்கோல் மா கல்லாம் கோலம் போட்டுக்கிட்டுருக்கோம். சங்கு கோலம் இன்றைக்கி நல்லாயிருக்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக போட்டாச்சு, அப்புறம் கோலம் போட்டு முடித்தாச்சு. இனிமேல் குங்குமம் வைக்கணும். இப்போ சின்ன கோலம் தான் போட்டுக்கிட்டுருக்கோம். கோலம் முடித்த கையோட அடுப்படிக்கில் நேராக போகிறோம். இன்றைக்கி ஸ்கூல் கிளம்புறாங்க குழந்தைங்களாம், இன்றைக்கி திங்கக்கிழமை. அதனால் குயிக்காக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சு, கோலமும் போட்டாச்சு, மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கோலம் நல்லாயிருக்கா? ரொம்ப சிம்பிளாக தான் போடணும், ஏன்னா இதுக்கு வந்து சின்ன வாசல், அதனால் கொஞ்சம் சிம்பிளாக போட்டால் தான் அழகாக இருக்கும், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ கோலம் போட்டாச்சு, குங்குமம் வச்சுட்டோம். இப்போ நேராக கிச்சனுக்குள்ளே போகலாம், காஃபி ரெடி பண்ணலாம். வாங்க போகலாம். இப்போ உலை கொதிச்சுட்ருக்கு, நான் அரிசி போட்டுட்டேன். இந்த பக்கம் பால் காயுது, இந்த பக்கம் கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வேக வச்சுட்டோம், உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபில்ட்ரு டிகாஷன் ஊற்றி வைக்கலாம். ஃபில்ட்ரு கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஃபில் பண்ணியிருந்தோம், அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுனால காஃபி தூள் ஃபில் பண்ணியிருந்தோம், அதை தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஃபில்ட்ரு இறங்கிடும், டிகாஷன் நமக்கு ரெடி ஆகிடும், காஃபிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இன்னும் அவங்களாம் தூங்குறாங்க. எனக்கு கோலம் போட்ட கையோட குளிக்கவும் ரொம்ப பசி வந்துருச்சு, மெயின் வந்து காஃபி தான் எனக்கு. விளக்கேற்றிட்டு வந்துட்டேன், சுவாமியெலாம் கும்பிட்டாச்சு. எப்போவுமே என்னுடைய ரெகுலர் பார்த்திங்கன்னா, நான் எந்திரிக்கிற பழக்கம் பார்த்திங்கன்னா, எப்போவுமே 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன், 4, 4:30 எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சிட்டாலும் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு நான் மறுபடியும் படுத்துக்கவே ஆனால் தூங்க மாட்டேன். ஆனால் கரெக்டாக 5 மணிக்கெலாம் ரெடி ஆகிடுவேன். அப்புறம் குளிச்சுட்டு நம்ம விளக்கேத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு குழம்புலாம் போட்டுருவோம். முன்னாடியே குளிச்சுட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் காஃபி போடுறதுக்கு கிச்சனுக்கு வந்துடுவேன். இப்போ உலை கொதிச்சிருச்சு பாருங்கள், அரிசியும் போட்டுட்டோம், சாதம் வடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ டிகாஷன் இறங்கிருச்சு, காஃபி கலந்துக்கலாம். அவங்களாம் எழுந்திரிச்சிட்டாங்க, எல்லாம் குளிச்சு ரெடி ஆகணும், அதனால் குயிக்காக எழுந்திரிச்சிருவாங்க. காஃபி அவங்களுக்கு கலந்துக்கிட்டுருக்கேன் நான், எனக்கும் பசிக்கவும் காஃபி ஒரு டம்ளர் குடிச்சிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நம்ம நேரத்தையே அரைச்சி வச்சுருக்கோம், இட்லி ஊற்றணும், சாதம் வைக்கணும், குழம்பு ரெடி பண்ணணும். இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு, அதோடு சேர்த்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் தான் நான் போட்டு செய்வேன், ஏன்னா அதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா முருங்கைக்காயும் சூப்பராக இருக்கும், கத்திரிக்காயும் சூப்பராக இருக்கும். காஃபி கலந்தாச்சு, இப்போ அவங்களுக்கு கொண்டே கொடுத்துட்டு வந்துடலாம். எப்போவுமே நம்ம வந்து சுறுசுறுப்பாக காலையில் எழுந்திரிச்சிடணும். ஸ்கூல் குழந்தைங்க போகிறாங்களேங்கிறதுக்குள்ளே எப்போவுமே வந்து வீட்டில் பெண்கள் வந்து ரொம்ப லேட்டாக எந்திரிக்கக்கூடாது, எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே அம்மாலாம் சீக்கிரம் எங்களுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவாங்க. அம்மா நான் தூங்குகிற டைம் நைட்டு தான் பார்ப்போம், ஆனால் விடிய கிளம்புற அவங்க தான் ஃபஸ்ட்டாக எந்திரிச்சிருவாங்க, வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டுருவாங்க. அதே மாதிரி நாங்களாம் சீக்கிரம் தூங்கி எந்திரிச்சிடணும், லேட்டாக எந்திரிச்சு அம்மா திட்டுவாங்க. அதே பழக்கம் தான் இப்போவும் நாங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். எனக்கு கரெக்டாக 5 மணிக்கெலாம் தூக்கம் முழிச்சிருவேன். அப்புறம் வாசக்குட்டி கோலம் போட்டுறணும், எனக்கு அந்த டயத்துக்குள்ளே போட்டுறணும். கோலம் விடிஞ்சு கோலம் போட்டால் எனக்கே அது ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் எப்போவுமே சீக்கிரம் போட்டுருவேன். இப்போ நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாலாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். சாதம் வந்து வடிக்கணும். நைட்டே கொண்டக்கடலையெல்லாம் ஊற போட்டுட்டேன். முத நாளே கேட்டுருவேன் பசங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுருவேன். ஆனால் மேக்ஸிமம் கொண்டக்கடலை குழம்பு வைக்கும்போது தொட்டுக்க நான் பண்ண மாட்டேன், ஏன்னா கொண்டக்கடலையும் நிறையா கொடுத்துருவேன். அதோடு இல்லாமல் நம்ம கத்திரிக்காய் போடுறோம், அதில் ஒரு உருளைக்கிழங்கு போட்டுருவேன், சின்ன பையனுக்கு பிடிக்கும் அதனால் போட்டுருவேன், பெரிய பையனுக்கு பிடிக்கும் அதனால் போட்டுருவேன். கொண்டக்கடலாம் அவங்க ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க. முருங்கைக்காயும் போட்டுருவேன், ஏன்னா அது நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த கொண்டக்கடலைக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்பெல்லாம் கட் பண்ணிட்டோம், உடனே கிளியர் பண்ணிடணும். சிங்கில் பாத்திரம் போட போட நம்ம கழுவிட்டே இருக்கணும், வேலை முடிஞ்சிடும்.
இன்றைக்கி தலை நான் வந்து கட்டலை, அப்படியே தலையில் டவல் வச்சுருந்தேன். டவல் எடுத்துகிட்டு சும்மா அது லைட்டாக முடிச்சு வச்சுருக்கேன். தலைவிரி குளமாக இருக்கக்கூடாது நம்ம, அதனால் லைட்டாக கீழே பேண்டு போடலை, ஈரமாக இருக்குன்ட்டு போடலை. ஒரே ஒரு ஹேர்பின் வச்சு நான் போட்டிருக்கேன். அதுக்கே ஹஸ்பண்ட் திட்டினாங்க, தலையில் ஏன் இப்படி விரிச்சு, தண்ணி நீர் சளி பிடிச்சிக்கு நமக்கு, வேர்வை சளி வேற, அதனால் தண்ணி வடிட்டுன்ட்டு தான் நான் விட்டுருக்கேன் இன்றைக்கி. அதோடு இல்லாமல் ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கடுகு உளுந்த பருப்புலாம் போட்டுட்ருக்கோம். கடுகு உளுந்த பருப்பு வெந்தயம்லாம் போட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து கொண்டக்கடலை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. காய்கறிகளை கட் பண்ணிட்டோம். இப்போ சின்ன வெங்காயம், இப்போ வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டிருக்கோம். அடுத்து ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எல்லாமே போட்டுடலாம். குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. சாதம் அந்த பக்கம் வடிச்சிட்டோம். புளி அந்த பக்கம் கரைச்சி ஹேட்பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மாவு எடுத்துகிட்டு வந்து ஊற்றணும். சட்னி அரைக்கணும். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் அந்த குழம்பு இருந்துச்சுன்னா இட்லிக்கு வந்து குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த கொண்டக்கடலை குழம்பு இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் சட்னி வேணான்றுவாங்க. அந்த மூணு அதனால் குழம்பு கொஞ்சம் கூடுதலாகவே வைப்பேன். அப்புறம் மதியம் நான் மட்டும்தானே சாப்பிடுவேன். அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் ஆஃபீஸ் கொண்டு போயிடுவாங்க சாப்பாடு. அப்புறம் பசங்களுக்கு கொண்டு கொடுத்துறதுனால குழம்பும் சாதமும் இருக்கும். நான் மதியானம் சாப்பிட்டுக்குவேன். அதனால் கொஞ்சம் குழம்பு கூடுதலாகவே வச்சுருவேன். யாராவது திடீர் சப்போஸ் நமக்கு இது வீடு கெஸ்ட்டு வந்துட்டாங்களாம், கொஞ்சம் இதுலேயும் வச்சுருப்பேன். அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் காயெல்லாம் போட்டு வதக்கிட்டோம். இந்த குழம்புலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலை வேலை நான் என்ன பண்ணுறேங்கிறதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். மல்லித்தூள், சாம்பார் தூள், அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஏன்னா நம்ம கொண்டக்கடலையில் உப்பு போட்டிருக்கோம். ஸ்கூல் போகிற அவசரத்தில் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரி கொண்டக்கடலை தானியங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். நாங்கள் வெஜிடேரியன்ங்கிறதுனால காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்குவோம், தானியங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்குவோம். இந்த சிறுதானியங்கள் உணவுகள் மட்டும் இந்த பசங்களுக்கு கொஞ்சம் எப்படின்னா ஒரு டேஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படுது, அதனால் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தக்கன தான் நான் அதை வந்து மாற்றி ட்ரை பண்ணுறேன். கொல்கட்டையாக பிடிச்சி கொடுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்மா மாதிரி பண்ணி கொடுப்பேன். ஆனால் அந்த டேஸ்ட் அவங்களுக்கு புதுசாக பழகிறதுனால அது கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸ்வீட்டாக பண்ணிட்டாலும் சாப்பிட்ருவாங்க. இந்த கொல்கட்டையை காய்கறியெல்லாம் போட்டு பண்ணுவேன். அப்புறம் கஞ்சி மாதிரி போட்டு கொடுப்போம், அதுவும் சாப்பிடுவாங்க. எப்போவுமே கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் எப்போவுமே இருக்கணும், நல்ல ஹெல்த்தியாக கொடுக்கணும். நம்ம சாப்பிட்ற ரைஸ்லாம் ஒன்றுமே இல்லை, அதனால் சிறுதானியங்கள் உணவு எடுத்துக்கணும். ஆனால் அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் டேஸ்ட் விரும்புகிறாங்க. அவசர காலமாக போயிடுச்சு. ஸ்கூல் போகிற அவசரத்தில் ஒரு இட்லி தான். என் பெரிய பையன் 11th படிக்க 1.5 இட்லி தான் காலையில். அதுவும் இன்றைக்கி ப்ராக்டிக்கல்ங்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு படிக்கிறதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு அவனுக்கு. அப்புறம் காஃபி குடித்தேன். நான் காஃபி குடிச்சுட்ருக்கும்போதே அவனும் ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டுட்டு இட்லி பார்த்திங்கன்னா 1.5 இட்லி தான் சாப்பிட்டான். நான் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் வகை வகையாக சாப்பிட அவங்களுக்கு டைம் செட் ஆகாது. ஏன்னா ஸ்கூல் போகிற அவசரத்தில் எல்லா குழந்தைங்களும் அப்படி தான், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய குழந்தைங்க முதற்கொண்டு சாப்பிடவே மாட்டாங்க. அதனால தான் ஸ்கூல் விட்டு சாயந்தரம் வரும்போது அவங்களுக்கு வந்து டயர்டாக இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் நம்ம வந்து எனர்ஜியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த மாதிரி சுண்டலாக கொடுக்கலாம். அப்புறம் சாயந்தரம் அவள் நிறையா சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீர் சத்து, ஏன்னா இப்போ கொஞ்சம் மாறி மாறி மழை பெய்யுது, வெயில் வருது, இருந்தாலும் தண்ணி ஆகாரமாக வேணுங்கிறதுனால மேக்ஸிமம் எங்கள் பையனுக்கு பழங்கள் இருந்தாலும் இல்லாட்டி ஒரு லெமன் ஜூஸாவது சாயந்தரம் போட்டு கொடுத்துருவேன். டீ காஃபி இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணியாச்சு ஈவினிங் டைம்ங்கிறதுனால, ஏன்னா வெயில் டைமாக அதனால் தண்ணி தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. 3 வாட்டர் கேன் கொண்டு போயிடுவாங்க. 3 வாட்டர் கேன் தண்ணி குடித்ததுக்கப்புறமும் ஸ்கூல்லையும் தண்ணி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ தண்ணி தாகம் வெயில் டைமாக, அதனால் சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை பாருங்கள், நான் சொல்கிறதே காதில் கேளுங்க. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. குழந்தைங்களுக்கான டிப்ஸ் சப்போஸ் குழந்தைங்க பார்த்தாங்கனாலும் அவங்க கேட்டுக்குவாங்க, அதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் ஒரு டைம் பாஸிங். ஏன்னா சும்மா பேசிக்கிட்டே இருக்கோம், பேசுகிறது பேசுகிறோம், அது கொஞ்சம் ஒரு கருத்தாக போய் குழந்தைங்களுக்கு சேரட்டும் நான் பேசுகிறேன். எத்தனை பேர்த்துக்கு நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சமைச்சிட்டோம். இங்கிட்டு குழம்பு கொதிச்சிட்ருக்கு, மூடி வச்சுட்டேன். சாதமும் நம்ம வந்து ஆற வைக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றுறோம். இட்லி ஊற்றினோம்னா, ஏன்னா பெரிய சின்ன பையன் வந்து கரெக்டாக 8:10 வேன் வந்துடும், அவன் கிளம்பிடுவான். அப்புறம் பெரிய பையன் 8:30 கிளம்பிடுவான்.
சின்னவன் தான் ஃபஸ்ட்டு போனோம் ஸ்கூலுக்கு, அதனால் அவனுக்கு குயிக்காக நான் இட்லி ஊற்றுறேன். அவனுக்கு ஒரு தோசையாவது ஊற்றி கொடுத்தா தான் சாப்பிடுவான், இட்லியை கண்டாவே ஓடிடுவான். அதனால் ஒரு தோசையாவது ஊற்றணும் அவனுக்கு. அதனால் இட்லி ஒரு பக்கம் ஊற்றிட்டு, ஏன்னா அவங்களும் ஆஃபீஸ் கிளம்புறதுனால பெரிய பையன் அவங்க மூணு பேர் சாப்பிடுவாங்க, ஒரு தோசை ஊற்றி கொடுக்கணும் அவ்வளோதான். ஒரு தோசை ஒரு இட்லி கூட வேணான்றவான், சாப்பிட்றதுக்கு டைம் இருந்தாலும் சாப்பிட முடியாது. உங்கள் வீட்டு குழந்தைங்களும் அப்படி தான் இருப்பாங்க, ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களை பார்த்து நம்ம ஸ்கூல் போகிறவங்க எல்லா குழந்தைங்கள பக்கத்து வீட்டுக்காரவங்களும் அப்படி தான், இதே ப்ராப்ளம் தான். வீட்டில் ஸ்கூல் வீட்டில் இருக்கிறப்ப சாப்பிட்றாங்க, குழந்தைங்க ஸ்கூல் போனால் சாப்பாடை சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் கம்பல்சரி எடுத்து வச்சுருவேன் இட்லி, சாப்பிடவே மாட்டாங்க, தட்டில் அப்படியே வச்சுருவாங்க. சரி, அவங்களையும் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க குழந்தைங்க ஒரு டென்ஷனை நம்ம அனுப்பக்கூடாது. அவங்களுக்கு காலையில் அவசரத்தில் சாப்பிட்றதுனால நான் அதையும் கண்டுக்க மாட்டேன். சாயந்தரம் வந்து நல்லா சாப்பிடணும், மதியம் கொடுத்த சாப்பாடை நல்லா சாப்பிடணும்னு சொல்லி நம்ம அறிவுறுத்தணும். அதே மாதிரி நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போ சாதம் மூணு பேத்துக்குமே கிளறுறேன், ஏன்னா இப்போ வந்து தனித்தனியாக முன்னெல்லாம் கொடுத்துருவேன், குழம்பு தனியாக கொடுத்துருவேன், தொட்டுக்க தனியாக கொடுத்துருவேன். இப்போ அப்படி இல்லை, சாதம்லாம் சாம்பார் ஊற்றி இல்லை ரசம் எதுவுமே கிளறி கிளறியே வச்சுருக்க சொல்லிடுவாங்க. அவங்களுமே என் ஹஸ்பண்ட் அப்படி தான், கிளறி கொடுத்தா தான் குயிக்காக சாப்பிட்றதுனால, அவங்களும் வேனில் வெளியில் போகிறதுனால கிளறு சாதம் தான் மேக்ஸிமம், ஏன்னா லக்கேஜ் தூக்குறதுக்கு முடியாது. ரெண்டாவது, நம்ம கிளறி சாதமாக கிளறி கொடுத்துட்டோம்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. கொண்டக்கடலை இதில் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டதுனால அதுவே தொட்டுக்க தனியாக எடுத்து வச்சுட்டேன். இல்லைன்னா எப்போவுமே சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு கீரையாவது இருக்கணும், ஒரு பொரியலாவது இருக்கும். வீட்டில் இருந்தாங்கன்னா ரெண்டு காய் வச்சு சமைப்பேன், ஆனால் கொண்டக்கடலைன்னு வச்சுட்டா அதோட காய், ஏன்னா கொண்டக்கடலையே ரொம்ப நமக்கு வந்து சத்து, அதனால் குழந்தைங்க வந்து வேறு காய் கொடுத்தோம்னா இதாக வச்சுருவாங்க, அதனால் இதுவே போதும் அவங்களுக்கு. அதனால தான் நான் இந்த குழம்பு வச்சேன்னா தனியாக காய் வைக்க மாட்டேன். இப்போ எல்லாம் தனித்தனியாக பேக்கில் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சின்ன பையனுக்கு எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு வேன் வந்துடும், ஏன்னா மாடியிலேருந்து இறங்கி ஓடுவான், அதுக்காகவே நான் பேக் லஞ்ச் பேக் கீழே கொண்டுட்டு ஓடுவேன். இப்போ ரெண்டாவது பையனுக்கு, அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருவேன். மூணு பேத்துக்கு பேக் ரெடியாக இருக்கும். காலையில் அவசரம்தான் நமக்கு, ஆனால் அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக டைம் ரொம்ப இருக்கும் நமக்கு, அப்போ போர் அடிக்கும். அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா நமக்கு வந்து எனர்ஜி வேணும், ஏன்னா நம்ம வந்து காலையில் ஒரு காஃபியோடு தான் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனால் அதுங்களாம் அனுப்பிச்சு அவங்களாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறேன், நம்மளும் கரெக்டாக டயத்துக்கு சாப்பிடணும். எனக்கு சாப்பிட்ற டைம் மாறிடும், அதனால் சாப்பாடு எடுக்காது, அதுவே திட்டுவாங்க. அப்புறம் நம்மளாக வேலை பார்த்துட்டு நம்மளாக சாப்பிட்ணுன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். சரி, பசிச்சா சாப்பிடுவோன்னு கொஞ்சம் நேரம் விட்டுருவேன், அதுவே லேட் ஆகிடும். அது மாதிரி என்ன மாதிரி இருக்காதிங்க, நீங்களாம் கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட்ருங்க. இப்போ மூணு பேத்துக்கு எடுத்து வச்சுட்டேன் சாப்பாடு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் அவங்களோட தான் நமக்கு அந்த நினைப்பெல்லாம் இருக்கும், அதனால் கரெக்டாக நோட் புக்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா, டைரி சைன் வாங்கிட்டாங்களா, அவங்கள செக் பண்ணுறதுலே தான் இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்ம தான் தயார் பண்ணி அனுப்பணும், சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம தயார் பண்ணிட்டோம். அவங்க இப்போ காலேஜ் போனாலும் ஒரு தாய் வந்து குழந்தைங்கள அனுப்புறதுல தான் மும்முரமாக இருப்பாங்க. வீட்டுக்கு என்ன தான் கெஸ்ட் வந்தாலும் நான் வந்து குழந்தைங்கள தயார் பண்ணி அவங்களுக்கு பாய் சொல்கிற வரைக்கும் நான் அதில் தான் இருப்பேன், ரெடியாக இருப்பேன். நான் வழியும் சுச்சா தான் எனக்கு ஒரு திருப்தி. இப்போ சின்ன பையன் கிளம்பிட்டான், இப்போ அவங்கள அனுப்பிச்சிட்டாச்சு. இப்போ பாருங்கள், ட்ரெஸ்லாம் நான் வாஷ் பண்ணி போட்டுட்டேன், கரெக்டாக வாஷ் பண்ணி முடித்தோன்னே கரண்ட்டு போயிடுச்சு. இப்போ வரையும் நான் சாப்பிடலை, இனிமேல் தான் சாப்பிடணும். இப்போ எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டோம் நம்ம. இப்போ நம்ம ஒரு மூணு இட்லி தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்ருவேன். இப்போ கஞ்சி கரெக்டாக 10:45க்கெலாம் நம்ம எப்போவுமே அம்மா போட்டு அரைச்சி கொடுப்பாங்க, எல்லாமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இந்த கஞ்சி மாவு, சத்து கஞ்சி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு டம்ளர் சாயந்தரம் நைட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் நான், தூங்க போகையில் இதை கரெக்டாக பாலில் போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம், இப்போ பாருங்கள், அவங்க சாப்பிட்ட தட்டு, பசங்க சாப்பிட்ட தட்டு, அப்புறம் நான் சாப்பிட்ட தட்டு, அப்புறம் இட்லி பாத்திரம்லாம் இருந்துச்சு. இட்லி துணியெல்லாம் வெந்நீரில் போட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தேன், எல்லாம் ஈஸியாக நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். துணி அலசிட்டோம், இப்போ பாத்திரம்லாம் கழுவிட்டுருக்கேன். இங்கிட்டு கஞ்சி மாவு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும், பாத்திரம் விலைக்கு முடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இவ்வளோ வேலையை நம்ம பார்த்துட்டு ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம், யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம வேலையை போட்டுட்டு உட்காந்து பேச முடியாது. எப்போவுமே வந்து அடுப்படி வந்து
அந்த எச்சில் பாத்திரமும் இருக்கக்கூடாது. சமைச்ச பொருள் வந்து கரெக்டாக பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு என்னென்ன புழங்கினோமோ அந்த பாத்திரம்லாம் கழுவாத பாத்திரம்லாம் அந்த அடுப்பு மோடையிலே இருக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. அதனாலே நான் அதே கரெக்டாக நினச்சிட்ருப்பேன். நமக்காக தெரியும், வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அசிங்கமாக இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டுறது கூட கூட்டிக்கலாம். ஆனால் பாத்திரம் வந்து காயக்கூடாதுங்குவாங்க. அந்த சாப்பிட்ட தட்டும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதை எடுத்து சிங்க்லேயும் போட்டே இருக்கக்கூடாது. நமக்கு லக்ஷ்மி கடாட்சங்கிறது பார்த்திங்கன்னா எச்சில் பாத்திரம் வந்து உடனே கிளியர் பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுதான் எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாத்திரம் அப்பப்போ கழுவி வச்சிடணும். அவங்களே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எல்லா வேலையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை ரெகுலர் பழக்கமாகவே நம்ம வந்து பழகிக்கிட்டோம்னா நமக்கு பின்னாடி நமக்கு வந்து எந்த இதுவும் ஒரு புதுசாக தெரியாது, சோம்பேறித்தனமும் வராது. எல்லாமே பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டோம். இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக உட்கார வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஏதாவது புக்ஸ் படிச்சுட்ருப்பேன். டிவி சீரியல் நான் உண்மையிலே பார்க்கவே மாட்டேங்க. எனக்கு சீரியல் பிடிக்காதது உண்மையிலே சொல்கிறேன். நான் பக்தி பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஜோதி டிவின்னு இருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்தி சேனலில் உள்ள கோவிலில் நடக்கிற விசேஷங்கள் அப்புறம் பாட்டெல்லாம் இருக்கும். ரெகுலராக பார்த்துட்ருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மெலோடிஸ் ரொம்ப பிடிக்கும். புக்ஸ் படிப்பேன். ரொம்ப புக்ஸ் என்னோடய ஹேபிட். நல்ல புக்ஸ்லாம் படிப்பேன். கதையம்சமாக இருக்கணும், ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது வந்தாங்கன்னா, ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஈவினிங் தான் வருவாங்க. இன்னும் அவங்க வீட்டில் கொஞ்சம் ஒரு வயசான அம்மா இருக்காங்க, அவங்க வருவாங்க, பேசிகிட்டு இருப்பேன். அவ்வளோதான் எனக்கு பொழுதுபோக்குன்னு பார்த்திங்கன்னா. அப்புறம் பசங்க வர டயத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பிடிக்கும்னா நம்ம அதை ரெடி பண்ணுறதுல இருப்போம். இதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அப்படி தானே இருப்பீங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க என்ன பிடிக்கும் நம்ம எல்லாம் தயார் பண்ணி வைப்போம்னு நினப்போம். நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்தாலும் குழந்தைங்க கேட்டது அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு நம்ம நினச்சிருப்போம்ல, அதே மாதிரி தான் நானும். ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் வீட்டில் ரெடி பண்ணுவேன். சப்போஸ் பண்ண முடியாட்டுனா கடையில் ரொம்ப வாங்க மாட்டோம். அவங்க விரும்பி கேட்டாங்கன்னா என்னால் டைம் இல்லைன்னா நான் வாங்கி கொடுத்துருவேன். அப்படின்னா அவ்வளோவது போட்டு கொடுத்துருவேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் சிங்கில் வந்து இப்போ வந்து லைசால் போட்டு நம்ம ப்ரெஷ் அதுக்குன்னு தனியாக வச்சுருக்கேன், அதை போட்டு கழுவிட்டுருக்கோம். ஏன்னா அந்த சிங்கில் வந்து வாடகையே வரக்கூடாது. நமக்கு தண்ணியும் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா கொசுகள் இருக்கும். அதனால் நம்ம நல்லா கழுவிட்டு நல்லா லைசால் போட்டு கழுவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். ரெண்டாவது கொசுக்கள் இருக்காது, காஞ்சிரும் நமக்கு. அதனால் கரெக்டாக நான் வந்து கழுவிடுவேன். தந்த ப்ரெஷ்ஷை கழுவிட்டு கீழே வச்சுருவேன். எல்லாம் கழுவிட்டோம். எனக்கு தண்ணி போகாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, போகுது. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுட்டோம் பாருங்கள். இன்றைக்கி காலையில் பார்த்த வேலையில் நான் இது தான் பிடிச்சிருந்தா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம முகம் கழுவிக்குவேன். ஏன்னா நம்ம வேலை பார்த்த டயர்டு தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ முகத்தில் நம்ம கழுவுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஒரு அழகு குறிப்பு தான். தண்ணி வந்து நம்ம உடம்புல வந்து தண்ணி சத்து உள்ளே குடிக்கிறதுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து அப்பப்போ டயர்டாக இருக்கும் நமக்கு, அப்போ முகத்தை கழுவிக்கிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு கஞ்சி மாவு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நான் பேசுகிறதுக்கே எனக்கு எனர்ஜி வேணும், அதனாலே கஞ்சி மாவு போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரியே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமும் நமக்கு எல்லாத்துக்கும் முக்கியம். எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்வீங்க. இருந்தாலும் நான் வந்து சொல்கிற கருத்தை நீங்களும் என் ஃப்ரெண்ட்ஸாக கேட்டுக்குவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வர்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சிங்க் கழுவியாச்சு, பாத்திரமே கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது இன்றைக்கி காலையில் வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு. நீங்கள் என்னென்ன வேலை பார்த்தீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Okay friends, bye. நன்றி, வணக்கம்.